நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பின் குஷன் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பின் குஷன் கேரக்டர்ஸ் வந்து நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். நல்ல மழைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் அப்போது, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் ஒரே ஒரு கேரக்டர்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதில் ஒரு இப்போ பாருங்கள், இப்படி ஒரு மினி மோஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு 4 இருக்குது, இன்னொரு ஒரு செடியில் ஒரு 4 இருக்குது. ஸோ மொத்தம் 8 இருக்குது இந்த 4 வருஷத்தில். மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இதில் வந்து நான் வந்து கொக்கோ பீட் போட்டு வச்சுருக்கேன், இன்னொன்று கொக்கோ பீட் போடாமல் வச்சுருக்கேன். ஸோ கொக்கோ பீட் போட்டுக்கிட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம். நான் கேரக்டர்ஸ் வளர்க்குறது எப்படின்னு நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். பின் குஷன் கேரக்டர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கேரக்டர்ஸ். சம்டைம்ஸ் ரொம்ப வெயில் ஆச்சுன்னா ரெட் கலராக மாறும், பிங்க் கலரில் மாறும். ஆனால் அது தன்னைத்தானே ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணிக்கும் எல்லா ஸ்ட்ரகிளில் இருந்தும். ஓகே, என்னோடய இந்த கேரக்டர்ஸில் ஒரு பூ பூத்துருக்கு. ஆஃப்டர் 4 இயர்ஸ் நான் வந்து ரொம்ப ஒரு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த ஒரு செடி பூ. அது நீங்கள் பாருங்கள். என்னால் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ தான் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு கலரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்த மட்டும் வரப்போ இன்னொரு ஏதாவது ஒரு வீடியோவில் சேர்த்து போடலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளவர்ஸை. ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.